வணக்கம். இந்த வீடியோவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் 6, தக்காளி 2, இதை வந்து நல்லா மெல்லிசாக ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 10 முந்திரி பருப்பு, 4 பாதாம், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 அன்னாசி பூ, ஒரு ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற புதினா இலை, கொத்தமல்லி இலை, இது ரெண்டுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குத்து, ஒரு கைப்பிடி, ரெண்டு இலையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வாங்கி வச்சுருக்கிற மட்டன், இப்போது இதில் வந்து 1/4 கிலோ அரிசி போட போகிறோம். அதுக்கு வந்து 1/4 கிலோ மட்டன் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி, கம்மியாகவோ அதிகமாகவோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி எடுத்துக்கோங்க. கடையில் வாங்கிட்டு வந்த மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொழுப்பு எல்லாம் இருந்தால் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எத்தனை பேருக்கு சமைக்க போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அரிசி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு பாஸ்மதி அரிசியை மெஷர் பண்ணி எடுத்துட்டு ஒரு தடவை இல்லை 2 தடவை தண்ணியை வச்சு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கழுவிட்டு அதை அப்படியே ஊற வச்சுடுங்க. அதை முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சுடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாவது இந்த அரிசி வந்து ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மட்டன் பீசஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலா அதெல்லாம் நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்துருக்கோம் அது 1 ஸ்பூன், தயிர் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வரவி வைக்க போகிறோம். உப்பு வந்து 1 பிஞ்ச், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் இதை ஊற வைங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா கலந்து அந்த மட்டன் பீசஸ்க்குள்ளே இறங்கணும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த மட்டன் பீசஸை அதை மசாலாவோடு சேர்த்து 1 குக்கரில் வச்சு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வைக்கணும். 3 விசில் குக்கரில் விட்டால் மட்டன் பீசஸ் வந்து நல்லா வெந்து வரும். அது வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து வேக வச்ச மட்டன் பீசஸ் தான் பிரியாணியில் ஆட் பண்ண போகிறோம், பிரியாணி செய்கிற குக்கரில். ஸோ மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதில் தண்ணி நிறையா இருக்கும், இதை நம்ம அப்படியே பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு பெரிய குக்கரில் பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் சூடானதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா 4-5 டீஸ்பூன் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இதோட 2 டேபிள்ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் எல்லாம் சூடானதுக்கு அப்புறமா அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 1 அன்னாசிப்பூ, இதெல்லாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வறுத்தெடுக்கணும். அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு காஷ்யூநட் முந்திரி பருப்பும் இதோட ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பல்லாரி ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து சின்ன பல்லாரி வந்து சின்ன சைஸில் இருந்துச்சு, அதனால் 6 பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். பல்லாரி இதோட ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இதோட 1 பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிட்டா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஸோ பெரிய வெங்காயத்தை நல்லா
வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் ரெண்டு, அதையும் ஆட் பண்ணி வதக்கணும். வெங்காயம் பச்சை மிளகாய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதோட ஆட் பண்ணி வதக்கணும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நெய் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டே நான் வந்து 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதனால் இப்போ இந்த வெங்காயம் வதங்குறப்ப 2 டீஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டே நெய் ஆட் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் ஆட் பண்ணி வதக்குறோம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டோம். அந்த மட்டனை இதோட ஆட் பண்ணி இதெல்லாம் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விடணும். மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, அந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், கசகசா, அந்த இதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, புதினா இலை, அதையும் இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பிரியாணி இலை, ஃப்ரெஷ் இலை இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த செடி எங்கள் வீட்டில் இருக்குது, அதனால் அந்த இலை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி பொடி 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, மிளகு பொடி, பெப்பர் பொடி, சில்லி பவுடர், இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே 2 மிளகாய் கீறி போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டில் கொஞ்சம் காரம் இருக்கும், ஸோ பார்த்து பேலன்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எல்லா மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியவும் இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்ததுக்கப்புறமா கடையில் வாங்கியிருக்கிற பிரியாணி மசாலா, அது 1/4 டீஸ்பூன் அந்த பொடியும் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு அரிசி எடுத்தீங்கன்னா, இது வந்து பாஸ்மதி அரிசி, அதனால் 1.5 டம்ளர் தண்ணி போதும். மட்டன் வேக வச்சு எடுத்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை மெஷர் பண்ணி ஊற்றுங்க. அந்த தண்ணி பத்தலை அப்படின்னா சாதாரண தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா 1/4 லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருங்க. இதோட பிழிஞ்சிட்டு இந்த தண்ணியில் வந்து உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லாம் ஓகேன்னு தோணுச்சுன்னா குக்கரை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். ஏற்கனவே நம்ம மட்டன் வேக வச்சிட்டோம், சாதமும் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம், அதனால் ஈஸியாக வெந்து வந்துடும். மட்டன் வேக வச்ச தண்ணியை காட்டுறேன், வேறு ஒன்றும் இல்லை. 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி ரெடி ஆகிடும். அதை 1 ஹாட் பேக்கில் கீழே வந்து நெய் கொஞ்சமாக விட்டு தடவிட்டு எடுத்து வச்சுடுங்க. குக்கர்லேருந்து வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கட்டியாக இறுகிடும். ஸோ அது உதிரியாக நல்லா கிளறி விட்டுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் ஹாட் பேக்கில் எதுலையாச்சும் மாற்றிடுங்க. இப்போது மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் இதுக்கான சைட் டிஷ் நாட்டுக்கோழி கிரேவி இல்லை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். நன்றி.